சின்ன வயசுல இருந்து அப்பாவோட கவிதைகள் பாடல்கள் எல்லாமே கேட்டு வளர்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய பாதை எல்லாமே வந்து அறிவியல் கணிப்பொறியியல் இது தொடர்பாகவே இருந்துச்சு. யாருடைய இடத்தையும் யாராலையும் நிரப்ப முடியாது, ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு பாணி இருக்கு. சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் போவார். சிலிக்கான் சிப்புகள் சிலிர்ப்பது ஏன், நீலப்பற்கள் சிரிப்பது ஏன், வைஃபை வழியே உன்னிணைவதிர்வுகள் என்னுள் நுழைவது ஏன், வயர்கள் எல்லாம் அலையும் மின்னலைகளில் ஈரம் இடைவது ஏன், கால்கள் கழைப்பது ஏன், என்னை காதல் அழைப்பது ஏன், இந்த இரும்பு எந்திர கூட்டினிலே ஒரு இதயம் உழைப்பது ஏன், பூம் பூம் ரோபோடான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நான் எழுத ஆரம்பித்து அதை முடிக்கிறதுக்கு ஒரு ஆண்டாச்சு. சின்ன வயசுலேருந்து அப்பாவை பார்த்து அப்பா எப்படி பேசுவாங்க எப்படி எழுதுவாங்க இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டது வந்து தனியாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு அப்புறமா நான் திரைத்துறைக்குள்ளே போல திரைத்துறைக்குள்ளே போய் சேர்ந்துட்டு தான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ஜூலை 10ஆம் தேதி வந்து அந்த கிழக்கி மொழியோட எழுத்துக்கள் வந்து வெளியிட போகிறோம். குழந்தைகளோ இல்லை பெரியவங்களோ ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மொழியை கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு சவுண்டு, அப்புறம் அப்படின்ற ஒரு சவுண்டு அப்படின்ற ஒரு சவுண்டு, அப்புறம் அப்படின்னு ஒரு சவுண்ட். அவங்களோட அந்த பதின்ம காலத்தில் அவங்க கேட்குற பாடல்கள் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக படிஞ்சிருச்சு. படத்துக்கு தேவையான மாதிரி பாடல்கள் மட்டும்தான் அந்த படத்தில் இருக்கணும்னு நான் நினைப்பேன். இன்னும் வரப்போகிற காலத்தில் 40 பாடல்கள் இருக்கிற படங்கள்லாம் வரும், பாடல்கள் இல்லாத படங்களும் வரும். ராஜமௌலி அவர்கள் வந்து அவர் பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக அந்த பிரம்மாண்டம் தான் பற்றி எல்லாரும் பேசுகிறோம், ஆனால் அந்த பிரம்மாண்டத்துக்கு எல்லாத்துக்கும் அடியில் வந்து அவர் ரொம்ப அழகான ஒரு எமோஷன்ஸை வச்சுருப்பார். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த அவர் அந்த மனித உணர்ச்சிகளுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம். மொழி புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, மொழியில் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான கருவிகள் நிறைய பண்ணியிருக்கோம். வணக்கம். செம்மொழி யூடியூப் சேனலுக்காக திரைப்பட பாடலாசிரியர் மதன் கார்க்கி அவர்களை இப்போது சந்திக்க இருக்கின்றோம். எந்திரன் தொடங்கி பாகுபலி, நடிகையர் திலகம், இப்படிப்பட்ட பல வெற்றி படங்களுக்கு பாடல்கள் வசனம் எழுதி, சில படங்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்று இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியராக திகழக்கூடிய மதன் கார்க்கி அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். செம்மொழி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் கார்க்கி. செம்மொழி சேனல் அறிவியல், தமிழ், அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு இது மாதிரி பல வகைப்பட்ட தலைப்புகளை வந்து விவாதிக்கிற ஒரு அழகான ஒரு மேடையாக அமையணும்னு நான் வாழ்த்துறேன். செம்மொழி சேனலோட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் செம்மொழி சேனலோட நேயர்களாகியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சேனலில் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற திரு கணேஷ் பாபு அவர்கள் வந்து நீண்ட நாட்களாக குடும்ப நண்பர், பல ஆண்டுகளாக வந்து அப்பாவோடையும் எங்களோடையும் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப நல்லா தெரியும். அவர் வந்து இதை ரொம்ப அழகாக வழி நடத்துவார்னு நினைக்கிறேன். அவருக்கும் இந்த சேனலில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர்பார்க்கல, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த கேள்வியை, இருந்தாலும் நானும் சொல்லணும், எதிர்பார்க்கல. இப்படி ஒரு பிரம்மாண்டமாக உலகம் இயக்கக்கூடிய தமிழ் படங்களுக்கு ஒரு பாடலாசிரியரா வசனகர்த்தாவா இப்படி வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து உங்களை எதிர்பார்த்தது என்னன்னா, உலகமே வியக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை மதன் கார்க்கி கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் அப்படி ஒரு கனவு வைரமுத்து ஐயாவுக்கு உங்க மேல இருந்திருந்தது. ஒரு தகப்பனா ஒரு மகன் மேல அந்த கனவு வச்சிருந்தாரு. ஆனா அவருடைய படைப்புகளில் பார்த்தா அதுக்கு பதிலும் சொல்லியிருந்தாரு. தனக்கு வரக்கூடிய பிள்ளைகள் வந்து அவங்க தன் வழியாக வந்திருந்தாலும் கூட அவங்க சுயம் தன்னுடைய கனவுகளை அவங்க மேல திணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கவிதையும் உண்டு. அந்த கவிதையை முன்னெடுத்து இப்படி வேறொரு பரிணாமத்தில் வந்திருக்கீங்களா அப்படின்னு தெரியல, இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லிட்டீங்க. நான் எதிர்பார்க்கல, உங்களோட மாதிரியே அப்பா மாதிரி சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்தவங்க யாரும் எதிர்பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு மொழி மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்ததில்லை சின்ன வயசுலேருந்து, நான் நிறையா அந்த அது தொடர்பான படிப்பு நிறைய இருந்ததில்லை, அதனாலேயே வந்து நானும் எதிர்பார்க்கல. ஆனால் இது விபத்தும் இல்லை. இது நடந்தது வந்து சின்ன வயசுலேருந்து அப்பாவோட கவிதைகள் பாடல்கள் எல்லாமே கேட்டு வளர்ந்துட்டு இருந்தேன் நான் வந்து. ஆனால் வந்து என்னுடைய பாதை எல்லாமே வந்து அறிவியல் கணிப்பொறியியல் இது தொடர்பாகவே இருந்துச்சு. அதில் தான் என்னோடய படிப்பு எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு போயிட்டுருந்தேன். என்னோடய பிஹெச்டி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த முனைவர் பட்டத்துக்கான ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு பாடல்
அங்கே நேரம் இருந்த சமயத்தில் பாடல் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபன்ஹேகனில் டென்மார்க்கு போயிருந்தேன் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக. அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் நிறைய டைம் இருந்தப்போ சும்மா ஒரு பாட்டு எழுதி நானே மியூசிக் போட்டு நானே வந்து அதுக்கு பாடி லிரிக்ஸ் எழுதி பார்த்தேன். எனக்கு அந்த வரிகள் பிடிச்சிருந்துச்சு, குரலோ இல்லை இசையோ பிடிக்கல, அந்த வரிகள் நல்லா இருந்துச்சு. சரி நம்ம எழுதா இதுவும் ஒரு பாதையாக வச்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிஹெச்டி முடிச்சுட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து துணை பேராசிரியராக சேர்ந்துட்டு இந்த பாதையும் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை இந்த உயரத்தில் பார்க்குறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எழுத்தாளர் சுஜாதா வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பாளி, நவீனத்தை மொழியில் புகுத்திய ஒரு எழுத்தாளர். எந்திரன் படத்துக்கு அவருடைய எழுத்து பங்களிப்பு இருக்குது. அவர் பாதியிலேயே மறைஞ்சு போயிடுறாரு. அப்போது மிக தைரியமாக சங்கர் சார்ட்ட நீங்கள் ஒரு மெயில் அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த இடத்தை நான் பூர்த்தி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எழுத்தாளர் சுஜாதா இருந்த இடத்தை வந்து நான் பூர்த்தி செய்ய விரும்புகிறேன், அழைத்தால் வருவேன் அப்படின்ற பாணியில் ஒரு மெயில் அனுப்புறதா கேள்விப்பட்டேன். அப்புறம் உள்ளே போகிறீங்க, பார்த்தா முழுக்க முழுக்க சங்கர் சார் வந்து அந்த கிளைமேக்ஸுக்கான முழுக்க டைலாக் முழுக்க உங்கள்கிட்டே ஒப்படைச்சிட்டதா கேள்விப்பட்டோம். இப்போ வந்திருக்கிற அந்த படத்தில் வந்திருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வசனங்கள், அந்த கிளைமேக்ஸில் வந்திருக்க வசனங்கள் எல்லாம் உங்களுடைய முழுமையான உங்களுடைய படைப்பு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். எப்படி இந்த ஒரு தைரியம் வந்தது? ஏன்னா உங்கள் தந்தையார்ட்ட சொல்லும்போது நான் 7 வயசுலேருந்து படிக்க ஆரம்பித்தேன், 8 வயசுலேருந்தே தமிழ் அப்படியே லைப்ரரியிலே கிடப்பேன், அதுக்குன்னே கிடப்பேன், அது வந்து ஒரு பிரசவம் மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த மொழியுடைய விஷயங்களை வந்து அப்படி வேந்து வேந்து சொல்லுவாங்க. வேற ஒரு துறையில் வந்துட்டு திடீர்னு வந்து அப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியும், அது எப்படி எப்படி அவ்வளவு தைரியமான ஒரு முடிவு உங்களுக்கு வந்தது? நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும், சுஜாதா அவர்கள் நான் ரொம்ப பெருசாக மதிக்கிறேன். அவருடைய நூல்கள் எல்லாம் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் வந்து படித்ததுக்கு, நான் கணிப்பொறியியலுக்குள்ளே போனதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர். எப்போவுமே அவருடைய இடத்தை நான் வந்து பூர்த்தி செய்ய முடியும்னு நான் வந்து சங்கர் அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பலை. நான் சங்கர் அவர்களுக்கு வந்து நான் அனுப்பின குறுஞ்செய்தி ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினேன். அதில் வந்து நான் வந்து எந்திரனியல் படிச்சிருக்கேன், தமிழ் மேலே எனக்கு ஆர்வம் இருக்குது, நீங்கள் வந்து இது ரெண்டும் தொடர்பான படம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் உங்கள் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அப்படி தான் வந்து அது ஆரம்பிச்சது. கண்டிப்பாக வந்து என்னோடய ஒரு நம்பிக்கை என்னென்னா, யாருடைய இடத்தையும் யாராலையும் நிரப்ப முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு பாணி இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு வந்து அவங்களோட இடத்துல இன்னும் அவங்க தான் இருக்காங்க. அவராகட்டும், சுஜாதா அவர்களாகட்டும், எத்தனையோ கலைஞர்கள், அவங்களோட இடம் வந்து இன்னும் அவங்களோட இடம் தான். அவங்களோட படைப்புகள் இன்னும் அவங்களுடைய இடத்துல இருக்குது. அதனால் வந்து அப்படி அவரோட இடத்த நான் எடுத்துக்கிட்ட மாதிரின்ட்டு நான் நினைக்கல. ஆனால் அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா நான் படித்த கணிப்பொறியியலும் எனக்கு நான் ரொம்ப விரும்புகிற தமிழும் ரெண்டும் வந்து சங்கமிக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் அந்த எந்திரன். அந்த எந்திரனில் நான் முதல்ல எழுதின பாடலாகட்டும், அதில் எழுதின வசனங்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து தமிழும் அறிவியலும் வந்து ரெண்டும் அப்படியே இடையோடிக்கிட்டு இருக்கும். அதனால் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு சங்கர் அவர்களுக்கு தான் நான் எப்பவுமே நன்றி சொல்லணும். மீண்டும் அது தொடர்பாக அந்த அனுபவம், இரும்பிலே ஒரு இருதயம், அந்த அனுபவம், அந்த சங்கர் சாட்டை ஒர்க் பண்ண அந்த முதல் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இயல்பாக தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து அந்த பதட்டமோ அது மாதிரிலாம் இருந்திருக்காது. அந்த அனுபவத்தை பற்றி ஒரு தைரியமாக முதல்ல உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு நான் இதை பண்ண முடியும், நான் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அப்புறம் வந்து நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிது. அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் போவார். அவர் வந்து முதல்ல எனக்கு எழுத சொன்ன பாட்டு இந்த இரும்பிலே பாட்டு தான். அந்த பாட்டு நான் எழுதுறதா இல்லை வாலி அவர்கள் எழுதுறதா இருந்துச்சு அந்த பாட்டு. ஆனால் என்னோடய வசனங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் என்கிட்ட சொல்லிட்டு கொடுத்தாரு. முதல்ல அதுக்கு இசை இல்லை, இசை இல்லாமல் தான் முதல்ல நான் அதை ஒரு ஜஸ்ட் வரிகளாக நான் எழுதி கொடுத்தேன். ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் எழுதி கொடுத்தேன். அதில் ஒரு ஆப்ஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சிலிக்கான் சிப்புகள் சிலிர்ப்பது ஏன், நீலப்பற்கள் சிரிப்பது ஏன், வைஃபை வழியே உன்னிணைவதிர்வுகள் என்னுள் நுழைவது ஏன், வயர்கள் எல்லாம் அலையும் மின்னலைகளில் ஈரம் இழைவது ஏன், கால்கள் கழைப்பது ஏன், என்னை காதல் அழைப்பது ஏன், இந்த இரும்பு எந்திர கூட்டினிலே ஒரு இதயம் உழைப்பது ஏன். இதுதான் வந்து நான் முதல்ல எழுதின வரிகள். அவருக்கு எல்லா பதவிகளும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே ரஹ்மான் அவர்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த வரிகள்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ரஹ்மான் அவர்கள் அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு டியூன் ஒன்று போட்டாங்க. அந்த வரிகள் எதையும் பயன்படுத்தாமல் அந்த 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 தாட்ஸை வச்சுக்கிட்டு அவர் போட்டாங்க. அந்த இசைக்கு திருப்பி நான் இந்த பல்லவி ரொம்ப அழகாக இருக்குது, இதை எப்படியாவது அதுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு சங்கர் அவர்கள் கேட்டாங்க. அதை நான் பண்ணேன். அந்த பாட்டு உடனே முடிஞ்சிருச்சு.
ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு ஒரு பாட்டு கொடுத்தாங்க, பூம் பூம் ரோபோடான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நான் எழுத ஆரம்பித்து அதை முடிக்கிறதுக்கு ஒரு ஆண்டாச்சு. ஏன்னா அதில் நிறைய மாற்றங்கள், குரல் மாற்றம், அப்புறம் வந்து இசையில் சில சில மாற்றங்கள், ஸோ இப்படி எல்லாமே சின்ன சின்னதாக வரிகளில் வெவ்வேறு மாதிரி வரிகள் முயற்சி பண்ணிவிட்டு ஒரு ஆண்டாச்சு. அப்போ வந்து நான் அந்த மாதிரி சமயத்தில் நான் சந்தேகங்கள் வந்துச்சு, சார் நான் சரியான இடத்துல இருக்கேனா, நான் சரியான ஆளாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்ற சந்தேகங்கள். வசனங்கள் எனக்கு அது இல்லை, வசனங்கள் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏன்னா அவர் கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே எனக்குள்ளே இருந்துச்சு. மற்றபடி அந்த அனுபவம் வந்து எனக்கு அதான் சின்ன வயசுலேருந்து அப்பாவை பார்த்து அப்பா எப்படி பேசுவாங்க, எப்படி எழுதுவாங்க, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா கூட சேர்ந்து நிறைய படங்கள் பார்த்தது தான் எனக்கு வந்து எனக்கான இலக்கிய அறிவுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன்னா நூல்கள் வாசித்ததில்லை, பழைய இலக்கியங்கள் படித்ததில்லை, நான் பார்த்த இலக்கியங்கள் தான் எல்லாமே திரைப்படங்கள் தான் சின்ன வயசில் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருந்தப்போ அங்கே பார்த்தது, அப்புறம் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கிறது. திரைப்படங்கள் எனக்கு உலகத்தை எல்லாத்தையும் கொண்டு வருது எனக்கு முன்னாடி. ஸோ அது நிறைய உணர்ச்சிகள், நிறைய விதவிதமான ஆட்களோட கனவுகள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் நிறைய தைரியம் கொடுத்துச்சு, பண்ண முடியும், ஒவ்வொரு விஷயமும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாமே நான் கற்றுக்கிட்டது வந்து தனியாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு அப்புறமா நான் திரைத்துறைக்குள்ளே போல திரைத்துறைக்குள்ளே போய் சேர்ந்துட்டு தான் நிறையவே கற்றுக்க ஆரம்பித்தேன். எல்லாமே எனக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் புது புது ஆட்கள் கூட வேலை பார்க்கும்போதும் எனக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக் கொடுக்குது. இப்படியெல்லாம் வித்தியாசமாக பார்க்கலாம் இந்த உலகத்தை. நான் சங்கர் அவர்கள் மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் ஆகட்டும், ராஜமௌலி மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் ஆகட்டும், அப்படி இல்லை புதுசாக அறிமுகமாகிற ஒரு இயக்குனராக இருந்தாலும் அவங்க கொடுக்குற அவங்க எனக்கு ஒரு பாட்டு எழுதும் போது கொடுக்குற இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, அதே அது எல்லாமே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வச்சுட்டு இருக்கு. ஸோ அப்படியே நான் என்னோடய பயணமாக தான் அப்படி ஆரம்பித்தது அப்படி தான். ஆனால் அது நிறைய இப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அடக்கமாக சொல்கிறாங்க நான் உள்ளே போய் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து நிச்சயமாக உட்பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே சங்கர் சார், ராஜமௌலி, இப்படி உள்ளே போயெல்லாம் கற்றுட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து ஏற்கனவே அவங்களுக்கான அந்த திறமையும் பயிற்சியும் இருந்து அந்த ஒரு உத்வேகம் இருந்ததுனால தான் உள்ளே போய் அவங்க சாதிச்சிருக்காங்க. அவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, அப்பாவை பார்த்து அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, அந்த ஒரு பாதிப்பில் தானே என்னால் ஏற்றுக்க முடியல. ஓகே, கவிஞர் வைரமுத்து ஐயாவுடைய பாதிப்பு வந்து எங்களுக்கு வேணாலும் இருக்குது. நாங்கள் எங்கேயாவது பேசுறது, ஒரு மேடையில் பேசுறது, ஒரு கவிதை வாசிக்கிறதுல வந்து அவரோட மாதிரியே இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து கவிதை தகப்பன் வந்து வைரமுத்து தான், அவர் மாதிரி இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் வந்து கவிஞர் வைரமுத்து ஐயா வந்து அவங்களுடைய தமிழ், அவங்களுடைய மொழி நடை திரைப்பாடல் எல்லாமே வந்து மொழியை நேசிக்கக்கூடிய முழுக்க ஒரு அந்த கதை சார்ந்த ஒரு விஷயத்தை அப்படி ஒரு அந்த ஆழமான வேற ஒரு பதிவு உங்களது வந்து ஆழமான பதிவு தான். ஆனால் ட்ரெண்ட் இப்போ உள்ள யூத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் வேற வேற. நீங்கள் வந்து அப்பா பாதிப்புன்னு சொல்லியிருந்தாலும் கூட உங்களுடைய பயணம், உங்களுடைய பாதை அதெல்லாம் வந்து ஒரு புதிய வடிவில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற கருத்தை நான் அங்கே தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து குழந்தைகளுக்கான ஒரு விஷயம், வலம்புரிஜான் சொல்லுவார் குழந்தைகள் வந்து கைகால் முளைத்த கவிதை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த குழந்தைகள் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் படிக்கும்போதே அந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கான அந்த அனுபவம் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த அனுபவத்திலேருந்து அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கான இங்கே உள்ள அந்த தமிழ் கற்கக்கூடிய ஒரு விஷயத்தை எளிய நடையில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இதை பற்றி உங்களுடைய அனுபவம். மொழி வந்து எப்போவுமே அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாரும் வெவ்வேறு விதத்தில் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னோட ஒரு சின்ன முயற்சி தான் வந்து மெல்லினம்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஒன்று தொடங்கினேன். அந்த நிறுவனம் மூலமாக குழந்தைகளுக்கு தேவையான பாடல்கள் ஒரு 35 பாடல்கள் இதில் பண்ணோம், அப்புறம் கதைகள் பண்ணோம், அப்புறம் இப்போ சமீபத்தில் விளையாட்டு நிறைய அவங்க ஸ்க்ராபிள் மாதிரி தமிழில் வந்து விளையாடுறதுக்கான விளையாட்டு போர்ட் கேம்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அது உலகம் முழுக்க குழந்தைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அமெரிக்காவில் வந்து இப்போ சமீபத்தில் சென்ற மாதம் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடந்துச்சு தமிழில், தமிழ் ஸ்க்ராபிள் டோர்னமெண்ட்னு. நிறைய பள்ளிகளில் இருந்து குழந்தைகள்லாம் வந்து அந்த ஸ்க்ராபிள் விளையாடி அதுக்கு ஒரு டோர்னமெண்ட் ஒன்று பண்ணாங்க. குழந்தைகளுக்கு வந்து நல்ல பாடல்கள் மூலமாக, பாடல்களில் நம்ம பயன்படுத்துகிற சொற்கள் மூலமாக, விளையாட்டு மூலமாக, இது மாதிரியான மொழியை கொண்டு போகும்போது தான் அது வந்து எளிமையாக அவங்களுக்கு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய பணிகள் எல்லாம், என்னோடய ஆராய்ச்சி நிறுவனம் ஆகட்டும், என்னுடைய கல்வி நிறுவனம் அந்த மெல்லினம் கல்வி நிறுவனம், இது ரெண்டுத்து மூலமாகவும் இது மாதிரியான திட்டப்பணிகள் வந்து மேற்கொண்டுட்ருக்கேன். ஒரு பாகுபலி படத்தில் ஒரு புதிய மொழியை உருவாக்கியிருப்பீங்க. அது வந்து ஆஸ்திரேலியா இருக்கும்போதே அந்த குழந்தைகளோட பழகும் போதே அது வந்து நீங்கள் தொடக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அதில் வேற அதுக்கான இலக்கணமெல்லாம் வகுத்து தொடங்கியிருக்கீங்க, சும்மா வெறும் சவுண்டெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி கூட நான் கேள்விப்பட்டேன். இலக்கணம் வகுத்து ஒரு மொழியை உருவாக்குறதுங்கிறது வந்து தமிழில் வந்து தொல்காப்பியை தொடங்கி மிகப்பெரிய ஒரு பெரிய படைப்பாற்றல் மிக்க ஒரு பணியாக செஞ்ச விஷயம். அதை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க ஒரு புதிய மொழி, அதுக்கான தேவைகள் என்ன, எதுக்காக அதை உருவாக்குனீங்க, அது உருவாக்கும் போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, முக்கியமாக அந்த மொழியில் நீங்கள் கொஞ்சம் பேசி காமிக்கணும். அந்த மொழி வந்து உருவாக்குனது வந்து படத்துக்கு ரொம்ப நாள் முன்னாடி
ஆஸ்திரேலியாவில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் கூட அவங்களுக்கு மொழிகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது வெவ்வேறு மொழிகளில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சில மொழிகளில் இப்போ ஹிந்தி மாதிரியான மொழிகளில் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பால் இருக்கும், இது வந்து ஆண் பால் இது பெண் பால்னு. அதே மாதிரி நிறைய மொழிகள் சீன மொழி படிக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ம ம ம மா இதனாலும் வெவ்வேறு மா ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பொருள். இந்த எந்த இப்போ மா வந்து இறங்குதா ஏறுதா அப்படின்றத காதில் காது கொடுத்து கேட்குறதே வந்து அது ரொம்ப நாள் பழகினாதான் அதுக்கு இது பண்ண முடியும். இங்கிலீஷில் அதே மாதிரி வந்து நிறைய டிஐ அப்படின்ற வந்து ஒரு சவுண்டு வந்து ஷா அப்படின்னு சொல்லிட்டு நேஷன் வரும்போது வரும், டிஐசிகேல டிக்னு வரும். ஏன் டிஐயை வந்து அங்கே டிக்னு வருது, நேஷனில் அதே டிஐ வரும்போது ஷான்னு சவுண்டு வருது. இது மாதிரியான இந்த ஒலி மாற்றங்கள்லாம் வந்து அந்த ஒரு மொழியில் இருக்கிற ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் வந்து அதை கற்றுக்கும் போது இருக்கிற சின்ன சின்ன தடைகள்னு சொல்ல மாட்டேன், அது சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குல்ல, அது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு மொழியை கற்றுக்கும் போது அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதை வந்து அந்த பசங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மொழி உருவாக்கலாம், இந்த எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லாத மாதிரி ஒரு மொழியை உருவாக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த மொழி தான். அது வந்து ஒரு மவுஸ் கிளிக் மாதிரி இருக்கணுன்றதுக்காக அதுக்கு கிளிக்னு பேர் வச்சோம், KLIQ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அந்த மொழியை உருவாக்கி ஒரு 50-100 வார்த்தையோடு தான் உருவாக்கியிருப்போன்னு நினைக்கிறேன். உருவாக்கிட்டு அதில் சும்மா அந்த மொழியிலேருந்து ஒரு பாட்டு எல்லாம் பண்ணோம், பண்ணிவிட்டு அது அப்புறம் விட்டுட்டோம், அந்த மொழியை பற்றி அப்புறம் கவலைப்படலை. பாகுபலிக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இது மாதிரி ஒரு ஒரு காட்டு மிராண்டிகள் வராங்க, அது மாதிரியான ஆட்கள் வராங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மொழியை நம்ம போட்டாலும், இப்போ நம்ம தெலுங்கில் வந்து அவங்களுக்கு தமிழ் போட்டாலோ இல்லை தமிழ் படத்தில் அவங்களுக்கு தெலுங்கு போட்டாலோ இல்லை ஒரு ஹிந்தி போட்டாலோ இல்லை ஒரு ஆஃப்ரிக்கன் போட்டாலோ எந்த மொழி போட்டாலும் அந்த ஒரு இனத்தை வந்து நம்ம ஒரு தப்பாக காட்டுற மாதிரி ஆகிடும், அது மாதிரியான ஆட்கள் அப்படின்னு காட்டுற மாதிரி. அதனால் வந்து எந்த மொழி ரெஃபரன்ஸும் இல்லாமல் அதை வந்து ஒரு புது மொழியாக உருவாக்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் கேட்டார், ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டார். நிறைய பேர் அதை வந்து சவுண்ட்ஸாக பண்ணாங்க, நான் வந்து ஒரு லாங்குவேஜாக பண்ணி எடுத்துகிட்டு போனேன் அவருக்கு, இது மாதிரி நான் ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கேன் அதை பேஸ் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த காலக்கையர்கள் பேசுகிற மொழியாக கிளிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழிக்கு வந்து பேர் கொடுத்துட்டு அந்த மொழியில் வந்து ஒரு அப்போது ஒரு இன்னொரு சில 200-300 வார்த்தைகள் போட்டு சில வாக்கியங்கள்லாம் வந்து அதில் உருவாக்கிட்டு அது எப்படி உருவாக்கணும் ஒரு வரைமுறை மாதிரி பண்ணி ஒரு இலக்கணம் மாதிரி எழுதி ஒரு 40 இலக்கண விதிகள் ஒரு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படம் முடியறதுக்குள்ள ஒரு 700 சொற்கள் கிட்ட வந்துருச்சு. அதில் அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பண்ணோம். அதில் அப்போ வந்து அந்த மொழி வந்து உருவாக்கின சமயத்தில் ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ்னா ஒரு சொல் வந்து உருவாக்கணும்னா அதோட எதிர்ப்பதம் வந்து அந்த சொல்லோட ஃபோனட்டிக் ரிவர்சலாக இருக்கும், அதோட ஒலிக்குறிப்பை வந்து எதிராக வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து மின் அப்படின்னா வந்து நான் அப்படின்னா மின்னோட ஃபோனட்டிக் ரிவர்சல் நிம் அப்படின்றது நீ. ஸோ இது மாதிரி இப்போ வந்து மூவா அப்படின்றது வந்து லவ் அப்படின்னா வா மூ அப்படின்றது ஹேட். ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக இது மாதிரி ரிவர்சல்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில அந்த கிளிக் சவுண்ட் இருக்கும்ல, அந்த கிளிக் சவுண்ட்ஸ் வந்து உலகத்தில் ஒரு 1% மொழிகளில் தான் அந்த கிளிக் சவுண்ட்ஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் மொழிகளில் இருக்குது அந்த கிளிக் சவுண்ட்ஸும். அதுலேயும் சில மொழிகளில் தான் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி லாங்குவேஜாக இருக்குது, நிறைய இதில் ஜஸ்ட் ஒரு ஒலியாக மட்டும் போயிடுது. அதை வந்து ஒரு கிராமட்டிக்கல் எலிமெண்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கிளிக்ஸ் மட்டும் இந்த அப்படின்ற ஒரு சவுண்டு அப்புறம் அப்புறம் அப்படின்னு ஒரு சவுண்டு, இந்த 4 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை வந்து ஒரு கிராமட்டிக்கல் எலிமெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு வரலாம். உதாரணத்துக்கு வந்து அந்த அப்படின்றது வந்து ஒரு ப்ளூரல், ப்ளூரல்னால் ஒரு பன்மையை வந்து குறிக்கிறது வந்து. இப்போ தப் அப்படின்னா வந்து ஒரு கோப்பை அப்படின்னா தப்னா கோப்பைகள், மின் அப்படின்னா நான்னா மின்னா நாங்கள், நிம்னா நீங்கள்னா நிம்னா நீங்கள். ஸோ இது கூட வந்து நீங்கள் வந்து அந்த போட்டிங்கனாலும் அது வந்து ஒரு அந்த ஒரு பன்மை விகுதியாக வந்து அது மாறிடும். ஸோ இது மாதிரி அந்த லாங்குவேஜ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எண்கள் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு தனியாக ஒரு நம்பர் சிஸ்டம். ஸோ அந்த நம்பர் சிஸ்டம் எப்படி கொண்டு வரணும், ஸோ இதெல்லாம் தேவை எப்போ வந்து வசனங்களுக்கு தேவைப்படுதோ எப்போல்லாம் வந்து அந்த வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழி முதல்ல உருவாகிட்டு இருந்துச்சு. இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ் அதை பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் பேச சொன்னீங்களே, இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு வாக்கியம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்கியில் சொல்லணும்னா மின் மூவா நிம், ரொம்ப சிம்பிளான திங் மின் மூவா நிம் அப்படின்ட்டு வந்து ஐ லவ் யூ. ஸோ அதை ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம், அதுதான் வந்து அதோட ஒரு திங். வர ஆண்டு July 10th வந்து அந்த கிளிக்கி மொழியோட எழுத்துக்கள் வந்து வெளியிட போகிறோம். முதல் வாட்டி அதுக்கு அதை எடுத்து உருவாக்கியிருக்கேன் ஃபுல்லாக. எண்கள் எப்படி எழுதணும், எழுத்து எப்படி எழுதணும், அதாவது ஒரு குழந்தைகளோ இல்லை பெரியவங்களோ ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மொழியை கற்றுக்கலாம்.
இந்த மொழியோட எல்லா ஒலிகளையும் கற்றுக்கலான்ற மாதிரி உலகத்துலேயே ரொம்ப வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு மொழியாக இந்த மொழியை கொண்டு வரலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, இந்த மொழி வேணும், இந்த டிக்ஷனரி கொடுங்க, நாங்கள் கற்றுக்கணும் இந்த லாங்குவேஜ்னு. ஒரு ஒரு சிம்பிள் வெப்சைட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மொழியை புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் ஒரு 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 தளம் மாதிரி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. இப்போது தமிழ் மொழியிலேருந்து கன்னடம், மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி கிளைமொழிகள் பிரிஞ்சு உருவாயிருக்கு. அது மாதிரி இவர் வந்து எந்த மொழியோட இன்ஸ்பிரேஷனில் எடுத்துக்கிட்டார் அப்படின்றத பற்றி கேட்போம். கிளிக்கி மொழிக்கு வந்து நிறைய மொழிகள் இன்ஸ்பிரேஷனும் சொல்லலாம், இல்லை எந்த மொழியும் இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய மொழிகள் வந்து பார்த்துட்டு நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி புதுசாக ஒன்று பண்ணலாம். லாஜிக் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இப்போது 20+2 22 அப்படின்னா 30+2 32 தான். சிம்பிளாக அந்த ஒரு லாஜிக் அந்த சவுண்ட்ஸோட எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல. இல்லை 20+2 22 ஆனால் 30+2 வந்து குவாட்ரோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு ஏன் இது குவாட்ரோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வரும். இதெல்லாம் இல்லாமல் ஒன்று பண்ணணுன்றது தான். அதனால் எல்லா மொழிகளில் இருக்கிற ஒரு நல்ல லாஜிக்கை வந்து எடுத்துக்கிட்டோம். எல்லா மொழிகளில் இருக்கிற வந்து கற்றுக்கிறதுக்கு சிரமமான விஷயங்கள் எல்லாம் நீக்கிட்டேன். எல்லா மொழியும் இன்ஸ்பிரேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை எல்லா மொழிகள்லேருந்தும் வேணாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா சீன மொழியிலேருந்து சில தாட்ஸ் இருக்குது, இதில் தமிழ்லேருந்து சில தாட்ஸ் இருக்குது, ஹிந்தியிலேருந்து, அதே மாதிரி ஃப்ரெஞ்சிலேருந்து, ஒவ்வொரு மொழியிலிருந்தும் ஒலிகளாகட்டும் இல்லை வந்து அதோட எழுத்து வடிவமாகட்டும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது. பிறமொழி சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பயிர்த்திட வேண்டும்னு பாரதி சொன்னார். அதுமாதிரி உலகத்தில் உள்ள பல்வேறு மொழிகள்லேருந்து அந்த வடிவமைப்பு பாதிப்புலேருந்து அதுலேருந்தும் எடுத்துக்கலாம், அது எல்லாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காங்க இந்த மொழியை உருவாக்கின விஷயமா. இப்போது திரைப்படத்துறையில் பாரதிராஜா, இளையராஜா, வைரமுத்து அப்படின்ற அந்த பொற்காலம் அந்த காம்பினேஷன் மாதிரி திரும்ப ஒரு அமையிறதுங்கிறது வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் இருந்திருக்கு மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து அப்படின்ற காம்பினேஷன் ஒரு பொற்காலம் தான். திரும்ப உங்கள் காலகட்டத்தில் அப்படி ஒரு விஷயம் நடக்குமா? அது பொற்காலம், எல்லாருக்கும் ஒவ்வொன்று பொற்காலம். நான் நமக்கெல்லாம் அதை வந்து நம்மளோட இதில் வந்து அந்த பீரியடில் வந்து பார்க்கும்போது அவங்களோட அவங்க அந்த ஜெயன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க பண்ண அந்த ஒரு நாலு அஞ்சு ஆண்டுகள் அவங்க சேர்ந்து வேலை பார்த்த அந்த அவங்க கொடுத்த அந்த பாடல்கள்லாம் வந்து இன்றைக்கும் எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு வந்து பொற்காலம்ன்றது அவங்க இன்றைக்கி இருக்கிறது தான் சொல்லுவாங்க. ஒரு இப்போ இருக்கிற ஒரு சின்ன பசங்கள்லாம் இப்போ ஒரு 10 வயசு 15 வயசு இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி அவங்க கேட்டுட்ருக்கிற பாடல்கள், இன்றைக்கி யார் யாரெல்லாம் பணியாற்றிட்டு இருக்காங்களோ வேலை பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பொற்காலமாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து அவங்களோட அந்த டீனேஜில் வந்து கேட்ட பாடல்கள் இருக்குல்ல, டீனேஜில் லைக் ஒரு போஸ்ட் டீனேஜில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் எல்லோரும் பாடல்கள் கேட்குறாங்க. திருமணமானதுக்கு அப்புறமா புதுசாக பாடல்கள் கேட்குற அந்த தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எல்லோரையும் விட்டு போயிட்டுருக்கு. அதனால் அந்த அவங்களோட அந்த பதின்ம காலத்தில் அவங்க கேட்குற பாடல்கள் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக படிஞ்சிருச்சு. ஏன்னா அப்பா கிட்டே கேட்டிங்கன்னா அவர் ஒரு பொற்காலமாக வந்து அதை சொல்ல மாட்டார். ராஜா சார், பாரதிராஜா அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்த காலத்து பொற்காலம் இல்லை, அவருக்கு பொற்காலம் வந்து எம்எஸ்வி கண்ணதாசன், அதுதான் பொற்காலம்னுவார். நீங்கள் ஒவ்வொரு தலைமுறை நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் அவங்களுக்கு அதுதான் வந்து ஒரு கோல்டன் ஏஜாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த பொற்காலம் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. பாடல்கள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. முன்னாடி நிறைய பாடல்கள் இருந்துச்சு, அப்புறம் போக போக பாடல்கள் கம்மியாகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பாடல்கள் வந்து படத்தில் இருக்குது, ஆனால் பாடல்கள் இருக்கிறதே தெரியாத மாதிரியே பாடல்கள் படத்தில் இருக்குது. அப்படியே பின்னாடி படத்தோடு வந்துடும். ஒவ்வொரு கதைக்கு தேவையான மாதிரி அந்த படத்துக்கு தேவையான மாதிரி பாடல்கள் மட்டும்தான் அந்த படத்தில் இருக்கணும்னு நான் நினைப்பேன். தேவையில்லாமல் திடீர்னு அந்த கதையோட்டத்தை வந்து பாதிக்கிற மாதிரியான பாடல்கள் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஒரு திரைப்படத்தை ரசிக்கிறவனுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது. அப்படி தான் நினைப்பேன். ஆனால் அந்த பாடல்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் அந்த பாடல்கள் போயிட்டு இருக்கும்போதோ அது அது எப்பவுமே அது ஒரு ஒரு தடையாக இருக்கிறது இல்லை. ஸ்பைடர்மேனோட ரீசெண்ட் வெர்ஷன் ஒரு ஸ்பைடர் வேர்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் நியர்லி ஒரு 11 பாட்டு கிட்ட அந்த படத்தில் படம் முழுக்க அங்கங்கே பாடல்கள் ரொம்ப அழகாக அதை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த பாடல்கள்லாம் மணிரத்னம் அவர்கள் வந்து அவரோட படத்தில் வந்து பாடல்கள் முன்னாடி வந்து தனியாக பாடல்கள் தனி எலிமெண்ட்டாக இருக்கும், இப்போ அந்த பாடல்கள் அப்படியே கதையோடு அப்படியே இடைஞ்சு அப்படியே பின்னாடி காட்சிக்கு பின்னாடி அப்படியே அந்த பாடல்கள் போயிடுது. அந்த ஒவ்வொரு இயக்குனரும் வந்து அவங்க கதை சொல்கிறதுக்கு இந்த பாடல் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து தான் பண்ணுறாங்க. பாடல்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நீங்கள் முன்னாடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்னும் வரப்போகிற காலத்தில் 40 பாடல்கள் இருக்கிற படங்கள்லாம் வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக திருப்பி வரப்போகுது. அது ஒரு சுழற்சி தான். அப்படியே ஒரு ஒரு பீரியடில் வந்து பாடல்கள் இல்லாத படங்களும் வரும், மறு 40 பாடல்கள் இருக்கிற படங்களும் வரும். நிறைய இப்போ ஒரு மியூசிக்கல்ஸ் நிறைய ஒரு
ஹாலிவுட்லேயோ இல்லை வந்து இப்போ பாலிவுட்லேயோ மியூசிக்கல்ஸ் பெருசாக ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை பார்த்து நம்மளும் ஒரு மியூசிக்கல் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் ஏற்கனவே என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு முழுக்க ஒரு மியூசிக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிறைய நல்ல ஐடியாஸ்லாம் இருக்குது அது மாதிரி மியூசிக்கல்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ணும்போது அந்த ஒரு படத்தில் ஒரு 30-40 பாடல்கள் ஒரு படத்தில் இருக்க போகுது, அது கண்டிப்பாக வரப்போகுது. அதெல்லாம் வள்ளி திருமண மாதிரி படங்களில் 40 பாடல்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடல்களே இல்லாத படங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திரும்பவும் கூட ஒரு 40 பாடல்களோட படங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக வந்து காலத்தை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு கலைஞர் மதன் கார்க்கி, நிச்சயமாக அவர் சொன்ன இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது ராஜமௌலி மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பாளி, இயக்குனர் ராஜமௌலி அவர்களுடன் உங்களுக்கு நேர்ந்த அந்த அற்புதமான அனுபவத்தை இங்கே பகிர்ந்துக்கணும். ராஜமௌலி அவர்கள் வந்து அவர் பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக அந்த பிரம்மாண்டம் தான் பற்றி எல்லாரும் பேசுகிறோம், ஆனால் அந்த பிரம்மாண்டத்துக்கு எல்லாத்துக்கும் அடியில் வந்து அவர் ரொம்ப அழகான ஒரு எமோஷன்ஸை வச்சுருப்பார். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த அவர் அந்த மனித உணர்ச்சிகளுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம், அதை பேஸ் பண்ணி தான் அவரோட எல்லா கதைகளும் வந்து நகரும். அதுக்குள்ளே அந்த ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட், ஒரு சின்ன ஒரு கேள்வி, அது மாதிரியான ஒரு கேள்வியை ஒரு மையப்படுத்தி, ஒரு சின்ன ஒரு உணர்ச்சியை மையப்படுத்தி, அதுக்கு மேலே அவர் கட்டுற அந்த பெரிய அந்த மாடிகையெல்லாம் ஒரு கோட்டை, அந்த கோட்டையோட அழகில் தான் எல்லாருமே வந்து மயங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு அந்த மூலம் வந்து நான் அதுதான். அவர்கிட்ட இன்னும் நான் வியக்கிறது வந்து இப்போ பாகுபலி தாண்டி நானியில் வேலை பார்த்தேன், பாகுபலியில் வேலை பார்த்தேன், இப்போ அவர் கூட RRR ஒரு படத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். இவ்வளவு வெற்றிகளுக்கு பிறகும் அவர் வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து விடலை, அதுதான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அவரோட கதை எல்லாத்தையுமே அமைக்கிறாரு, காட்சிகள் அமைக்கிறாரு, பாடல்கள் அமைக்கிறாரு. ஒரு பாடலுக்கு அவர் வந்து ஒரு சூழல் கொடுக்கும்போது ஆகட்டும், இல்லை ஒரு காட்சியை வந்து அவர் விவரிக்கும் போது ஆகட்டும், அவருடைய அவரோட கண்களில் பார்க்கலாம், அவரோட கண்களில் அந்த ஈரம் ஈரத்தோடு இருக்கும். அவர் எவ்வளவு ரசிக்கிறார் அந்த ஒவ்வொரு காட்சியையும், ஒவ்வொரு இதையும் அவர் சொல்லும்போது அது அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மனிதத்தன்மையில் அது அதை வந்து அந்த ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடவுள் தாண்டி அந்த ஒரு சின்ன ஒரு குழந்தை அந்த மனிதத்தன்மையை வந்து நான் ரொம்ப எப்பவுமே ரசிப்பேன். அவர் கூட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போது மதன் கார்க்கி அவர்கள் வெவ்வேறு பரிணாமங்களில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு திரைப்பட பாடலாசிரியரை மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அதையும் தாண்டி வெவ்வேறு தளங்களில் இயங்கிக்கிட்டு இருக்காரு. எந்த மாதிரி தளங்களில் இயங்கிக்கிட்டு இருக்காரு, அதில் என்ன பணிகள் நடக்குதுன்ற பற்றி நம்ம பகிர்ந்துக்குவோம். திரைப்படங்கள் வந்து எனக்கு என்னோடய ஆராய்ச்சிகளுக்கு வந்து ஃபன் பண்ணுற ஒரு விஷயமாக நான் பார்த்துட்ருக்கேன். வழக்கம் அது மாதிரி நடக்கும், ஏன்னா ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு அவங்களோட பேஷனுக்காக வந்து பாடல்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐடி கம்பெனியில் வந்து காசு வரும், இந்த மாதிரி பாடல்கள் பண்ணுறது அவங்களோட பேஷன் வந்து வெளியில் போகும். எனக்கு வந்து அப்படியே அதோட ரிவர்ஸ் சுச்சுவேஷன் தான் நான் பார்க்குறேன். எனக்கு திரைப்படங்கள் மூலமாக பணியாற்றுறது மூலமாக எனக்கு வர வந்து ஊதியத்தில் வந்து ஒரு பங்கை வந்து நான் இந்த என்னோடய ஆராய்ச்சி நிறுவனத்துக்குள்ளே போடுறேன். இது ஒரு தொண்டு நிறுவனம் தான், ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதில் வந்து நிறைய ஒரு 15-20 ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. வெவ்வேறு மொழி தொடர்பாக, கணிப்பொறி தொடர்பாக நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. நிறைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஜேர்னல்ஸில் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கான்ஃபரன்சஸில் பெஸ்ட் பேப்பர் அவார்ட் வாங்கியிருக்கோம். என்னோடய நிறுவனத்தில் இப்போ ஒரு 15 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு மொழியியலாளர்கள் இருக்காங்க, நிரலாக்கம் பண்ணுறவங்க இருக்காங்க, தட்டச்சு பண்ணுறவங்க இருக்காங்க, அகராதிகள் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் வந்து தமிழில் இருக்கிற அகராதிகள்லேயே அதிக சொற்கள் இருக்கிற அகராதி வந்து எங்களோட நிறுவனம் வெளியிட்டிருக்கிற சொல் அகராதி தான். அந்த அகராதியில் இப்போது 550,000 சொற்கள் இருக்குது. ஸோ இத்தனை சொற்கள் வந்து வேறு எந்த அகராதியும் வந்து திரட்டி வச்சதில்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இந்த அகராதிகள் மட்டும் இல்லாமல் நிறைய மொழி புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, மொழியில் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான கருவிகள் நிறைய பண்ணியிருக்கோம். எமோனின்னு சொல்லிட்டு ஒரு கருவி ஒன்று பண்ணியிருக்கோம். இதுவும் இலவச கருவி தான், எல்லாமே இது விலையில்லா கருவிகள் தான், எல்லாமே யாருனாலும் பயன்படுத்திக்கலாம். karky.in/labs போனாங்கன்னா அந்த லேப்ஸில் வந்து இந்த எல்லா கருவிகளும் இருக்கும். எமோனியில் வந்து நீங்கள் ஒரு சொல் கொடுத்துட்டு அந்த சொல்லுக்கு தேவையான எதுகை மோனை ஏபு எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கிற அந்த 550,000 சொற்கள்ல இருந்து உங்களுக்கு எதுகை மோனை ஏபு கண்டுபிடிச்சு சொல்லிடும். இது மாதிரி நிறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிரிப்பொறின்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த ஆராய்ச்சிக்காகவும் அந்த கருவிக்காகவும் வந்து தமிழ்நாடு அரசோட முதல்வர் கணினி விருது வந்து கிடைச்சது எங்கள் நிறுவனத்துக்கு. 2018 சிறந்த மென்பொருளாக வந்து அதை தேர்ந்தெடுத்தாங்க. அதே பிரிப்பொறி வந்து நிறைய கான்ஃபரன்சஸில் வந்து ஒரு பெஸ்ட் பேப்பர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இது மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அடுத்தது வந்து அறிவு எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், அறிவை வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், எப்படி அதை திருப்பி எடுக்கலாம், கேள்விகள் கேட்டால் எப்படி வந்து ஒரு மெஷினை வந்து நம்ம பதில் சொல்ல வைக்க முடியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு
முன்னாடி போகிற நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட இல்லை. இப்போ வந்து ஒரு சிரி கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டால், இல்லை கூகுள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டால், அது அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு ஆங்கிலத்தில் இருக்கிற அவ்வளவு அறிவையும் கொண்டு வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி வந்து எல்லா மொழிகளுக்கும் வேணும். ஸோ தமிழ் மொழிக்கும் இந்த மற்ற இந்திய மொழிகளுக்கும் அதே மாதிரியான ஒரு அறிவுன்றதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்ட்டு இதுக்கான பணிகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் மட்டும் இல்லை, எல்லா இந்திய மொழிகளுக்கும் பண்ணணும் அப்படின்றது வந்து எண்ணம். முதல்ல தமிழுக்கு பண்ணுறோம், ஏன்னா தமிழில் நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் அப்படியே மற்ற மொழிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து எளிமையாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து என்னோடய ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக. இது இல்லாமல் டூபாடுன்னு சொல்லிட்டு ஒரு தனி இசை கலைஞர்களுக்கான ஒரு தளம் ஒன்று வச்சுருக்கோம். அதில் ஆயிரக்கணக்கான தனி இசை கலைஞர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பாடலாசிரியர்கள், அதே மாதிரி இசையமைப்பாளர்கள், பாடகர்கள். அவங்க எல்லாரோட பாடல்கள் வச்சு அந்த பாடல்களை வந்து வெளியிடுறோம். அதே மாதிரி அந்த பாடல்களை வந்து திரைப்படங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகிறது, எங்கெங்கெல்லாம் இசை தேவைப்படுதோ அந்த இசைக்கு சேனல்ஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து அவங்களோட சீரியலுக்கு தேவையான மியூசிக் எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அதை முழுக்க எடுத்துக்கிட்டு எங்களோட தனி இசை கலைஞர்கள் வச்சு அதை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். இது ஒரு இசைக்கான ஒரு நிறுவனமாக அது மாதிரி வச்சுருக்கோம். நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும். பாடலாசிரியர்களுக்கு சமீபத்தில் வெளியான காஞ்சனா 3 படத்தோட பாடல்கள் எல்லாமே வந்து டூபாடு நிறுவனம் தான் பண்ணிச்சு. டூபாடு நிறுவனத்தோட தனி இசை கலைஞர்கள், பாடலாசிரியர்கள் எல்லாம் இணைஞ்சு அந்த பாடல்களை பண்ணாங்க. மெல்லி நம்மளை வந்து குழந்தைகளுக்கான மொழி கற்றுக்கிறதுக்கான விளையாட்டு பொருட்கள், புத்தகங்கள், பாடல்கள், கதைகள் இதெல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஒரு மொழியுமே இன்றைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உச்சத்தை தொடணும் அப்படின்னா அது விஞ்ஞான அறிவோடு சேர்ந்து வளரணும் அப்படின்றதுக்கு மதன் கார்க்கி ஒரு உதாரணம். இவ்வளோ நேரம் நம்ம செம்மொழி சேனலுக்காக ரொம்ப அற்புதமாக பல விஷயங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். நன்றி சார். உங்களுக்கும் செம்மொழி சேனலுக்கும் நன்றி. நல்லா இருந்துச்சு இந்த உரையாடல் வந்து, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஆழமான கேள்விகள் நீங்கள் கேட்டீங்க, அது ஒரு நல்ல சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம். நன்றி.